வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய முடக்கம் குறித்து இன்று கூட தீர்மானம் எடுக்கப்படலாம். அமைச்சர் கெஹலிய ரம்புப்பில கருத்து. ரிசார்ட் பதிவுதின் விவகாரம் நாடாளுமன்றில் குழம்பிய எதிர்க்கட்சியினர் ஆராயப்படும் என்று சபாநாயகர் தெரிவிப்போம். நான் புலி என்றால் நீங்கள் நாயா? சாணக்கி நம்பி வியாழேந்திர நம்பிக்கு பதிலடி. இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்று தமிழ் முஸ்லிம் இடையில இருக்க உறவை பழுதாக்க போறார்கள். சாணக்கி நம்பியை தலையில் தூக்கி வைத்த முஸ்லிம்களின் நம்பிக்கையை சுக்குநூறாக்கியுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் ஹாரிஸ் சாடல். முஸ்லிம் இன எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களையும் மூட்டிக்கொண்டு அரசியல் ஆவம் தேடுகின்ற கேவலமான மிக இழிவான அரசியலை இன்று சாணக்கியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இதே சாணக்கியன் எம்பியினை முஸ்லிம் சமூகம் தலையில் வைத்து அவருக்கு ஒரு பெரும் மதிப்பை கொடுத்தது. இன்று அந்த நம்பிக்கை சுக்கு நூறாயிருக்கின்றது. 2020 காப்போத்தோ உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 64 வீத மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 63% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று பவித்ரா வெண்ணராட்சி உறுதி. நாட்டு மக்களுக்கு அநியாயம் இழைக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. இலங்கை வருவோருக்கு தனிமைப்படுத்தல் கட்டாயம் காலையிலே அறிவித்தது சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனம். இலங்கையில் சட்ட ஆட்சியும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையும் வலுவிழக்கக்கூடும் என்று மனிதர்மிகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை. தாமரை தடாக அரங்கை கோவிட் சிகிச்சை மையமாக மாற்றுமாறு ராஜித சேனாரத்ன சாடல். அசாத் சாலையின் அடிப்படை உரிமை வழக்கு பரிசீலனை. எரிவாயு விலை உயர்த்த தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவிப்போம். இலங்கை கடற்பரப்பில் 86 இந்திய மீனவர்களுடன் 11 மீன்பிடி படகுகள் பறிமுதல். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது சூழ்நிலைகள் மற்றும் பிரதேசங்களுக்கு ஏற்ப தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்குல தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இலங்கையில் கொரோனா வைரஸின் 3வது அலையை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த விடயம் குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது. கொரோனா தடுப்பு தேசிய செயற்பாட்டு மையம் மற்றும் சுகாதார அதிகாரிகளுடன் இதொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. எவ்வாறாயினும் வைரஸ் பரவுதலை தடுக்க வலிய ரீதியாகவும் மற்றும் பிரதேசங்களையும் முடக்குவது போதுமானது என்று அரசாங்கம் கருதுகின்றது. நாட்டின் நிலைமையை பொறுத்து எதிர்காலத்தில் இதொடர்பில் எடுக்கின்ற தீர்மானம் மாறக்கூடும். அண்மையில் கொரோனா தொற்று பாதிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளதால் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள அண்டை நாடான இந்தியாவைப் போல் இலங்கையும் மாறாது. இலங்கை மக்கள் விவேகமானவர்கள். வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க அவர்கள் பொறுப்பாகவும் விவேகமான முறையிலும் செயற்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் இன்று நாடாளுமன்றக்கு அழைத்து வரப்படாமை தொடர்பில் ஆராய்வதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கோரிக்கை விடுத்தால் அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இன்று முற்பகல் ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வில் ரிசார்ட் பதியுதீன் விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் போராட்டத்தை காட்டிக் கொடுத்த ஒரு கைக்கூலிதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் கடுமையாக சாடியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்வது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று சௌர சாணக்கியின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெக்கம் இல்லாமல் ஒரு பெரிய பொய்யை கூறியிருக்கின்றார். கிழக்கு மாகாண சபையில் பெரும்பான்மையின அமைச்சர் முதலமைச்சரை கொண்டு வருவதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். இந்த நோன்பு காலத்தில் அல்லாஹ்வினை சத்தியமாக சொல்லுகின்றோம். அவ்வாறான காட்டி கொடுக்கின்ற ஒரு குடும்பத்திலும் சமூகத்திலும் நாங்கள் பிறக்கவில்லை. நீங்கள் தான் காட்டி இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை அவர் விட்டு வந்த பிள்ளையனுடைய கட்சியில் அமைப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள். இன்று தமிழ் மக்களை நசுக்கின்ற என்று சொல்லுகின்ற சுதந்திர கட்சியில் அமைப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள். வெக்கம் இல்லாமல் இன்று வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். உங்களுடன் நான் சவால் விடுகின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் 70% தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த மாவட்டத்தை பிரித்து ஏன் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு மாவட்டத்தை ஏன் நீங்கள் போராட முடியாது? கேவலம் அம்பாறையில் ஒரு தமிழ் பேசும் அரசாங்க அதிபரை கொண்டு வர முடியாத வக்கில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதுதான் முஸ்லீம் இன
எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களையும் ஊட்டிக்கொண்டு அரசியல் ஆவம் தேடுகின்ற மிக கேவலமான மிக இழிவான அரசியலை இன்று சாணக்கியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இதே சாணக்கியன் எம்பியினை முஸ்லிம் சமூகம் தலையில் வைத்து அவருக்கு ஒரு பெரும் மதிப்பை கொடுத்தது. இன்று அந்த நம்பிக்கை சுக்கு நூறாயிருக்கின்றது. இந்த நாட்டில் எத்தனை தமிழ் தலைவர்கள் கண்ணியமான முறையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்ற ரீதியில் இன்று பச்சை இனவாதமாக எங்களை கைக்கூலி என்று சொல்லுகின்றார். யார் கைக்கூலி என்பது வரலாறு கூறியிருக்கின்றது. அவர் பிள்ளையானின் ஒரு கைக்கூலியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு கைக்கூலியாக, இந்த நாட்டின் தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை காட்டிக் கொடுத்த ஒரு கைக்கூலி என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை நான் புலி என்றால் நீங்கள் நாயா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரனுக்கு சாணக்கியன் எம்பி பதிலடி வழங்கியுள்ளார். இதனால் நாடாளுமன்றத்தில் சிறிது நேரம் சர்ச்சை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வியாழேந்திரன் என்று சொல்லியிருந்தார், கிழக்கு மாநில நிர்வாகம் நான் முடக்குவேன் என்று. இந்த இந்த பிரதேச செயலம் தரமுத்தப்படாட்டி இன்று சத்தத்தை காணவில்லை. நேற்று நான் பார்த்தேன், ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டே சமல் ராஜபக்சரை சந்தித்திருந்தார். பிள்ளையான அவர்கள், அவர் தன்னை சிறையிலிருந்து வெளியே விட்டது கூட இன்று பார்த்தேன், பாராளுமன்றத்திலே 223வது இடத்திலே இருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுடைய சம்பந்தன் ஐயா 90 வயதிலே அவரை விட 5 இடங்கள் முன்னுகிறார், 217 இடம். இன்று கிழக்கு மாகாணத்தில் மக்கள், மட்டக்களப்பு மக்கள் கிழக்க மீட்க போறோம் என்று இவருடைய பொய்யை நம்பி இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இவரால் இன்று வரைக்கும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் எதுவுமே செய்ய முடியவில்லை. கருணா எங்கென்றே தெரியாது. அவர் வந்தார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை வாக்கு பிரித்தார். அம்பாறைக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற பயணத்தை இழக்க வைத்து கூட அவர் எங்கே போய்விட்டார். இவ்வாறாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான நாங்கள் எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று சிங்கள ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டு போவது கிழக்கு மாகாணத்திலே. இன்று பாத்தீங்கள் சொன்னால் புருட்டுமான ஓடையிலே ஒரு புது விஹாரம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கெவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பற்றி கதை கேளாத, இதை பற்றி மாம கொட்டியடாங்கோவா பல்லத்து மோடையா, இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத, இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்று தமிழ் முஸ்லிம் இடையில இருக்க உறவை பழுதாக்க போறார்கள். மம கொட்டியானாங்க மே வகை புரண்டு கவுது புரண்டு கவுது புரண்டு பல்லு சபாபத்துமே மட்ட தப்பரத்தி அதுக்கு மட்ட இவரகான கதாவுசா மே ஜாதிவாதி ஆண்டு மே ஆண்டு கழுத்த மம தெமல தமை கொட்டியா இன்னும் ஒயாக பேத்து கொட்டியா இன்னும் பிள்ளையான் கொட்டியா. கல்வி பொதுத்திராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் 64.39% மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் பரீட்சைகள் மீள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முறை பரீட்சைக்காக 3,62,824 பரீட்சார்த்திகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அவர்களுள் 194,297 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருட இறுதிக்குள் 63% மாணவர்களுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற ஒத்திவைப்பு பிரேரணையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் உற்பத்தியான 13 மில்லியன் ஸ்புட்னிக் மாத்திரைகளை கொள்ளளவு செய்ய உள்ளதாகவும் அதனொரு கட்டமாக 15,000 ஸ்புட்னிக் மாத்திரைகள் இன்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 13 மில்லியன் ஸ்புட்னிக் மாத்திரைகளும் இந்த வருட இறுதிக்குள் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனேகா 8.4 மில்லியன் மாத்திரைகள் எதிர்வரும் மாதங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க உற்பத்தியான 5 மில்லியன் ஃபைசர் மாத்திரைகளை கொள்ளளவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பு மருந்துகள் அனைத்தும் இந்த வருட இறுதிக்குள் கிடைக்கும். தடுப்பு மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. நாட்டு மக்களில் 63% இந்த வருட இறுதிக்குள் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாள் ஒன்றில் சுமார் 25,000 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் 2 வாரங்களில் கொரோனா நோயாளிகளுக்கு மேலதிகமாக 10,000 கட்டில்களை ஒதுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக தாதியர்கள் அனைவரும் அதிக பணிச்சுமைக்கு ஆளாவதால் பெரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்தளவான தாதியர்களை கொண்ட பணிக்குழுவே சேவையில் ஈடுபடுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் உப செயலாளரான
புஷ்பா ரம்யானி டி சொய்சா தெரிவித்துள்ளார். தற்போது 38,000 தாவியர்களே சேவையாற்றி வருகின்றனர். இருப்பினும் இந்த எண்ணிக்கையில் இருமடங்கான தாவியர்கள் அவசியமாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்காத கொரோனா தடுப்பூசிகளை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற ஒத்திவைப்பு பிரேரணையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்காத தடுப்பூசிகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பது தொடர்பில் அரசாங்கம் பதில் வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களுக்கு அநியாயம் அளிக்க வேண்டாம் என்று சுகாதார அமைச்சரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்கிய தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற அனைத்து சுற்றுலா விடுதிகள் மற்றும் சுற்றுலா முகாம்களை நாளைய தினம் முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றுநோய் பரவுகின்ற அபாயம் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை பணிப்பாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விடுதி முன்பதிவு செய்த அனைவருக்கும் தங்குமிடத்தை மாற்றியமைக்க எதிர்காலத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதால் நாடளாவிய ரீதியில் 32 தபால் நிலையங்களை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி 4 பிரதான தபால் நிலையங்கள் மற்றும் 28 உப தபால் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 50 தபால் ஊழியர்கள் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நிலவுகின்ற சூழ்நிலை காரணமாக தபால் சேவையில் சிறிய தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகள் நோயாளிகளினால் நிரம்புவதால் அத்தியாவசிய பயணங்களை மாத்திரம் முன்னெடுத்து பயண கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விசேட வைத்திய நிபுணர் பத்மா குணரட்ன இதனை தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நோயாளர்களுக்கான கட்டில்கள் இடவசதி ஆகியன பேரளவில் குறைந்து செல்கின்றன. அவசர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பியுள்ளன. வைரஸின் புதிய பிரிவு பரவுகின்ற வேகம் அதிகமாக உள்ளது. தற்போது குடும்பத்தில் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டவுடன் பெரும்பாலும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் தொற்று ஏற்படக்கூடும். நோயாளர்களை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதில் தற்போது சிரமம் உள்ளதால் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நோயாளர்களை தனிமைப்படுத்தி வீட்டினுள் முகக்கவசத்தை அணிந்து கொள்வதை கட்டாயமாக்க வேண்டும். வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நோயாளர்களுக்கு தேவையான பாராசிட்டமால் போன்ற ஆரம்ப சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபட்ட 86 மீனவர்களையும் 11 இந்திய மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ளது. கடல்வழி மூலம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து வருகின்றவர்களினால் கொரோனா தொற்றுநோய் பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி இதை கட்டுப்படுத்த வடமேற்கு மற்றும் வடக்கு கடல் பகுதிகளில் 24 மணி நேரமும் ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இதற்கமே மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளின் விடுதிகள் COVID-19 சிகிச்சை நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. நேற்றைய தினம் மாலை முதல் கொரோனா நோயாளிகள் கல்வியியல் கல்லூரிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக 2 மற்றும் 3 ஆண்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை வழக்கின் பரிசீலனை இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மே மாதம் 21 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்யவில்லை என்று குற்றவியல் விசாரணை பிரிவினர் தெரிவித்திருந்த நிலையில் இவ்வாறு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற அசாத் சாலிக்கு எதிராக இதுவரை குற்றச்சாட்டுகள் எதுவும் தரப்படவில்லை என்றும் விசாரணைகள் மாத்திரமே இடம்பெற்று வருவதாகவும் அவரது சட்டத்தின்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவலை பொறுத்தவரையில் எமது நாட்டுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியா குறைந்தளவான அச்சுறுத்தலையே எதிர்கொண்டுள்ளது. அவ்வாறு இருந்தும் கூட இந்தியாவிலிருந்து நாட்டிற்குள் நுழைவதற்கு தமது சொந்த பிரஜைகளுக்கு கூட ஆஸ்திரேலியா தடை விதித்துள்ளது. எனவே தற்போதைய அச்சுறுத்தல் மிக்க சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற அனைவரும் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் என்று சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்றும் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரவி ரன்னனெலிய வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ரவி ரன்னன் எலிய அவரது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். உண்மையில் எமது நாட்டுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியா குறைந்தளவான அச்சுறுத்தலையே எதிர்நோக்கியுள்ளது. எமது நாட்டிற்கு அதிக எண்ணிக்கையான இந்தியர்கள் வருகை தருகின்றார்கள் என்பதால் அல்ல, ஏனெனில் ஆஸ்திரேலியாவிற்கு இதனை விடவும் அதிக எண்ணிக்கையான இந்தியர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பரிசோதனை முறைமையின் ஊடாக எமது நாட்டை விடவும் அங்கு தொற்றாளர்கள் விரைவாக இனம் காணப்படுகின்றார்கள். ஆகவே தற்போது நிலவுகின்ற அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற அனைவரும் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் பழி வாங்கல்கள் தொடர்பில் விசாரணைகள் செய்வது
செய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதால் சட்டத்தின் ஆட்சியும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையும் மேலும் பலவிழக்கக்கூடும். அதேவேளை மனித உரிமைகள் மீறல் குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட அதிகாரிகளை விடுவிப்பதற்கு ஏதுவான வகையில் செயற்படுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மீறல் சம்பவங்களில் தொடர்பட்ட அதிகாரிகளை விடுவிப்பதற்கும் அவை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் போலீஸ் அதிகாரிகளை தண்டிப்பதற்கும் ஏற்புடைய வகையிலான தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்க வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படுவதென்பது ஏற்கனவே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே ஆட்சியின் கீழ் வலுவிழந்துள்ள நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பவற்றை மேலும் தொய்வடைய செய்யும். இந்த தீர்மானமானது ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவினால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறுவப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை செய்கின்ற ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மனித உரிமை மீறல்கள், படுகொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை முடக்குவதுடன் ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதிலிருந்து ராஜபக்சே குடும்பத்தையும் இனியோரையும் பாதுகாக்கின்றது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவின் செயற்பாடுகள் அவரது குடும்பத்தினருக்கும் உதவுகின்ற வகையில் அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதுடன் பல இடங்களில் சிகிச்சைக்கான வசதிகள் இன்றியும் வைத்தியசாலைகள் இடமின்றியும் மக்கள் அவதியுறுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் நெல்லும்போகணம் என்று அழைக்கப்படுகின்ற தாமரை தடாக அரங்கை சிகிச்சை மையமாக மாற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அங்கிருக்கும் இடத்தில் கட்டில்களை அமைப்பதன் ஊடாக விரைவாக சிகிச்சைக்கான வசதியை உருவாக்க முடியும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அதிகரிக்கும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை பார்க்கையில் இந்தியாவை விட ஆபத்தான நிலையில் இலங்கை இருப்பதாகவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இலங்கையின் சுகாதார வசதிகள் மற்றும் சனத்தொகை பரம்பலுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் தொற்று வீதம் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த புதிய வைரஸ் தொற்று வயது வித்தியாசமின்றி அனைவரிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இலங்கை வைத்தியசபை எச்சரித்துள்ளது. வெளிநாட்டினரை இந்த நாட்டிற்கு வரவழைக்க வேண்டாம் என்று வைத்திய நிபுணர்கள் வலியுறுத்தினார்கள் எனினும் அதனை அரசாங்கம் செய்யவில்லை. இந்த நாட்டை முடக்க வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தினர். 4வது அலை தோற்றம் பெற்றுள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டது. எனினும் அதனையும் அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. இந்த விடயத்தில் அரசியல் தலையீடுகள் அவசியமில்லை. மேலிருந்து கிடைக்கின்ற அரசியல் தீர்மானங்களுக்கு அமைய சுகாதார அமைச்சு செயற்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். இலங்கையில் 220 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். எனினும் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு சரியான நடவடிக்கைகளை இதுவரை எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவின் விலையை உயர்த்துவதற்கு எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் உதயஹாமன் பிள இதனை தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயுவின் விலை பாரியளவில் உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எரிவாயுவின் விலையை மறுசீரமைப்பது குறித்து அமைச்சரவை இதுவரையில் எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.